வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம காலையில் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஓபிஎஸ் தரப்பில் ஆலோசனை கூட்டம் நடந்தது எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி ஓபிஎஸ்னா வேட்பாளர் அறிவிக்கல அறிவிக்கலன்னு சொல்லும்போது நம்ம சொல்லியிருந்தோம் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ரிஷியோ அவங்ககிட்ட இருக்குதுன்னு அதற்கேற்றார் போல் சரியோ தவறோ நூற்றி பதினெட்டு பேர் அதாவது வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் தலைமையில் நூற்றி பதினெட்டு பேர் தேர்தல் பணிக்குழு அமைச்சிருக்காங்க இது வந்து பண்ணுவாங்களா வேலை பார்ப்பாங்களா எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு ஃபஸ்ட்டு மூவன்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி அரசியல் கட்சியில் நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி சரியாக தவிர நூற்றி பதினேழு பேரை போட்டார் இப்போ ஏதோ ஒரு கவுண்டர் இவங்க கொடுத்தாகணும் அதன் விதத்தில் ஓபிஎஸ் தரப்பு நிர்வாகிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் ஏன்னா நூற்றி பதினெட்டு பேர் போட்டாங்க இனிமேல் வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க ஒன்று இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வைத்திலிங்கம் தலைமையில் இந்த நூற்றி பதினெட்டு பேர் கொண்ட குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க அவர்களுக்கு என்ன பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அநேகமாக இன்றைக்கி இரவு இல்லை இல்லை நாளைக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு தோணுது நாளை காலையில் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஈரோட்டில் ஏற்கனவே கூட்டம் போட்டாங்கல்ல அதே மாதிரி ஒரு கூட்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க எடப்பாடி பழனி அளவுக்கு செலவு வழாட்டாலும் ஓரளவுக்கு நாம வந்து இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு கூட்டத்தில் முடிவுப்பட்டிருக்காங்க அதுவும் குறிப்பாக இன்னைக்கு பேசப்பட்ட தகவல்கள் பாஜக வந்து டைம் எடுத்துட்டு இருக்காங்க முப்பத்தொண்ணாந்தேதி ஒன்றாம் தேதி எப்போ சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த உடனேயே நம்மளும் வேட்பாளரை தயாராக வைத்திருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளரை போட்டால் ஓபிஎஸ் வந்து இன்னொரு சமுதாயத்தை வேட்பாளரை போட்டு அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஓட்டுக்கடையெல்லாம் கொஞ்சம் எடுக்க பார்ப்பார் இது வந்து ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் தான் நடந்தது அது போல் பண்ணலாமா இல்லை பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய செங்குந்த முதிரியார் அவங்கள போடுவோமா இல்லை யாரை போடலாம் ஏன்னா இது வந்து ஈரோடு அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி சிவனம் அவர் ஊருக்கும் ப்ரொபோ பக்கத்தில் இருக்கிற ஊர் அவருடைய அவருக்கு நிறையா பணம் ஃபண்டு பண்ணுறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் கள நிலவரம் எப்படி இருக்குது இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தொட்டு வார்டில் வந்து இருபது இருபது பேர் இறக்கிட்டார் நம்ம நூற்றி பதினெட்டு பேருங்கிறது இப்போ ஒரு முன்னோட்டந்தான் தமிழகம் முழுக்க நம்ம ஆள் இறக்கி ஆகணும் எங்கங்கிறது ஆள் இறக்கலாம் ஏன்னா எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே தேனியிலேருந்து ஓபிஎஸ் அந்த பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது போதெல்லாம் ஆள்லாம் வந்தாங்கல்ல அதை விட பிரம்மாண்டமாக தேர்தல் பணியில் வந்து எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி பொறுக்கி பொறுக்கி ஆள் போகிறாரோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கை தேர்ந்தவங்களாக பார்த்து போடணும் இது நமக்கு நமக்கும் ஒரு வாழ்வாசாவா போராட்டம் தான் இதில் வந்து ஓரளவுக்காவது நம்ம வந்து ஓட்டை வாங்கி காட்டணும் அப்படிங்கிற ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க இன்றைக்கி குறிப்பாக பேசின வைத்தியலிங்கம் ரொம்ப நல்லாவே பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க அவர் ரொம்ப தெளிவாக தேர்தல் பணியில் இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் நடக்கணும் பொறுப்பை கொடுத்துட்டோம் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு அந்த பொறுப்பில் இருக்கவங்க சரியாக பணியாற்றணும் பண விஷயம் என்ன நடக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பேசியிருக்காங்க ஆனால் பெருசாக ஃபண்டு எப்போ உள்ளே வருது அதெல்லாம் பற்றி பேசலாம் ஆனால் நமக்கு கிடைக்கிற தகவல் திமுக அதிமுக நிற்கக்கூடிய எல்லா கட்சிகளும் என்னென்ன விஷயம் பண்ணுமோ அது பண்ணிட்டாங்க சில பேர் வந்து வார்டுக்கு எவ்வளோ பூத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளும் இடம் கொடுக்காத அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க நம்ம ஒரே ஒரு தான் சொல்லுவோம் இந்த தேர்தல் பணிக்குழு இப்போ பிஜேபி போட்டாங்கல்ல முதல்ல பத்து பேர் கொண்ட குழுவோ பதினாலு பேர் கொண்ட குழுவோ போட்டிருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரோ அந்த அளவுக்கு வீடு கொடுத்து வேலை செய்யணும் அப்படின்னு இவங்க இறங்கி இருக்கிறதுனால இதை பார்க்கக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோம் ஓரளவுக்கு இவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு பணம்லாம் செலவு பண்ணுவாங்க போல இருக்குன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க இனிமேல் எப்படி போக தெரியல ஆனாலும் இன்றைய கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம் ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ரெண்டு நாளாக சரியோ தப்போ வீரோடு மக்களுக்கு என்ன தெரியும் திமுக அன்னைக்கு பயிறு யார் நிற்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வேகமாக பண்ணியாட்டி பண்ணிட்டுருக்காரு பா பதினஞ்சுக்கு கூட எட்டு மணி நேரம் கூட்டம் சொல்லிட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் ஏன் சைலண்ட்டாக இருக்கார் இந்த பாஜகவை வெயிட் பண்ணிடுனா அங்கே எவ்வளோ நாளுங்க வெயிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லாமல் பிஜேபியோடைய தயவெல்லாம் எதிர்பார்க்காம எடப்பாடி பழனிசாமி வீடு கொண்டு கூட்டத்தெல்லாம் போடுறாருப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு கவுண்டர் பண்ணுற ஒரு கட்டாயம் வந்திருக்கு அதனால் இன்றைக்கி அவர் கூட்டம் போட்டிருக்காரு சரியான முடிவு ஆனாலும் இனிமேல் போக போக அவங்க என்ன வாதத்தை எடுத்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கள நிலவரம் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் இந்த நூற்றி பேர் எப்படி பணியாற்ற போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாளைக்கு தெரியும் மீண்டும் நிறைய தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் 公司。